ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷ்ருதிஸ் கிச்சன் துபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல புதுக்கோட்டை மாவட்டத்துல ராங்கியம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிற கருப்பனசாமி கோவிலை பத்தி பார்க்கலாம். இந்த திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து 26 கிலோமீட்டரும் திருமயத்தில் இருந்து 8 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இந்த கோவில் தான் என்னோட குலதெய்வ கோவில். இங்க வரும்போது பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். கோபுரத்தோட இருபுறமும் மிக பெரிய ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. இந்த ஆஞ்சநேயரை பார்க்கும் போதே நமக்கு ஆற்றலும் உடல் வலிமையும் கிடைக்கிறது போல வடிவு அமைக்கப்பட்டிருக்கு. இங்க அழகான மண்டபம் காணப்படுது. இந்த மண்டபத்தை நகரத்தாரால் 19ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் நுழைவு வாயில்ல பிரம்மாண்டமான குதிரை சிலைக்கு நடுவுல ஒரு புறம் ஆஞ்சநேயரும் மறுபுறம் கருடனும் காவல் காக்குறாங்க. இதுல தேவதாசி ஒருத்தவங்க நடனம் ஆடுற மாதிரியான சிலையும் வானரப்படையின் உருவமும் வடிவு அமைக்கப்பட்டிருக்கு. பார்வதி தேவியின் தந்தையான தக்ஷன் ஆடு முகம் கொண்டு அருள் பாலிக்கிறாங்க. இங்க தனி சன்னதி அமைச்சிருக்கிற முன்னோடி மற்றும் சப்பானி கருப்பனசாமியோட சிறப்பை பத்தி பார்க்கலாம் வாங்க. இவங்களோட சன்னதிக்கு முன்னாடி எரிக்கப்பட்ட விறகு கட்டைகளில் இருந்து கிடைக்கிற சாம்பலை நம்ம பூசிக்கொள்ளலாம். பூஜை அறையில வச்சோம்னா பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. நம்ம கோவிலுக்குள்ள நுழையும் போதே நம்ம கண்ணுக்கு தென்படுறது புளிய மரம் தாங்க. இந்த புளிய மரத்தை தான் உறங்கா புளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த புளிய மரத்தோட இலைகள் இரவு நேரத்துல மூடுறதே கிடையாது, விரிந்த நிலையில தான் காட்சி தருகிறது. புளிய மரத்திற்கு அடியில மந்திரமூர்த்தின்னு சொல்லப்படுற முத்து வீரப்ப சுவாமிகள், பொம்மனன், திம்மனன், ஆகாச வீரன் இவங்க எல்லாருமே காட்சி தராங்க. இங்க இருக்கிற கருப்பரோட வரலாற பத்தி பார்க்கலாம் வாங்க. கம்பீரமான தோற்றத்தோடு இங்க பெரிய கருப்பர் அமர்ந்த நிலையில காட்சி தராங்க. இந்த ஒரே ஒரு திருஸ்தலத்துல மட்டும்தான் கருப்பர் அமர்ந்த நிலையில காட்சி தராங்க. கருப்பரோட வலது புறத்துல ஆஞ்சநேயரும் இடது புறத்துல சின்ன கருப்பரும் காட்சி தராங்க. இது தனி சிறப்பா இந்த கோவிலுக்கு இருக்கு. இரண்டு விதமான வரலாறு சொல்லப்படுது. ஒண்ணு வந்து ராமரை பத்தியும் ஒண்ணு வந்து சிவனை பத்தியும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராமபிரானை பத்தி பார்க்கலாம். ராமபிரான் ராமேஸ்வரத்தில் இருந்து அயோத்தி திரும்பும் போது பலரை கொன்றதால் ஏற்பட்ட தோஷங்கள் பின்தொடர்ந்தனர். அவர் செல்லும் வழியில் ஒரு புளிய மரத்தின் அடியில் தங்கினார். அந்த மரம் இரவு வேளைகளிலும் உறங்காமல் இருந்து அவரை பாதுகாத்தது. எனவே அந்த மரம் உறங்கா புலி என அழைக்கப்பட்டது. இங்கு உள்ள உறங்கா புலி எனப்படும் மரத்தின் இலைகளும் இரவு நேரத்தில் மூடுவதில்லை, விரிந்த நிலையிலே காட்சி அளிக்கிறது. இங்க இருக்கிற புளிய மரத்தோட இலைகளை எடுத்துட்டு போய் அவங்களோட பூஜை அறையில வச்சுக்கிறதும் சிறப்பு. 8ஆம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் காலத்துல சிவனே குதிரையில இங்க வந்து அமர்ந்ததாக சொல்லப்படுது. இந்த ஊரு ராஜசிங்கமங்கலம் என அழைக்கப்பட்டிருந்துச்சு. இங்க சிவபெருமான் குதிரையில அமர்ந்திருந்தனாலதான் பெரிய கருப்பர் இங்க மட்டும் அமர்ந்த நிலையில காட்சி தராங்கன்னு சொல்லப்படுது. பெரிய கருப்பரோட தோற்றத பாத்தீங்கன்னா வலது கரத்துல அருவாளும் இடது கரத்துல கடாயுதமும் தலையில முண்டாசும் வச்சிருப்பாங்க. அவர்களுடைய வாகனமா குதிரைய வச்சிருக்காங்க. விசேஷ காலத்துல வெள்ளி குதிரைய பார்க்க முடியும். பக்கத்துல எப்பொழுதும் குதிரை தோற்றமும் காட்சி அளிக்கிறது. இங்க கருப்பர் பக்கத்துல வச்சிருக்கிற பெரம்பு கூட பிரசித்தி பெற்றதுன்னு சொல்றாங்க. ஏதாவது திருஷ்டி தோஷம் இருந்ததுன்னா
அது போறதுக்காக அந்த பெரம்ப தலையில வச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்மளோட திருஷ்டி தோஷம் எல்லாமே அழிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல சிவன் ராத்திரியும் கொப்பரை திருவிழாவும் ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுகிறது. தக்ஷன் சிவன் மேல இருக்கிற கோபத்தினால ஒரு யாகம் நடத்துறாங்க. அந்த யாகத்தோட காரணத்தினால சிவனோட உடம்பு முழுவதும் மரத்து போயிருது. அப்ப சிவபெருமான் தன்னுடைய வேர்வை மூலமாக ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க. அந்த குழந்தை வேர்வை புத்திரன்னு சொல்றாங்க. அவர்தான் காலப்போக்குல வீரபத்திரன்னு அழைக்கப்படுறாங்க. இந்த வீரபத்திரர் தான் தக்ஷனை வதம் பண்றாங்க. இத சிறப்பிக்கும் விதமாக கொப்பரை திருவிழாவும் சிவன் ராத்திரியும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கோவிலோட மூலவர்னு பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான். இந்த அம்மனை வழிபடுறது மூலம் எந்த விதமான கலக்கமோ வருத்தமோ எந்த காலத்திலும் வராதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு. இன்னொரு சிறப்பான பனை மரத்துக்கு அடியில இருக்கின்ற அந்த பனை அடி கருப்பர் அழகான சூலத்தோடையும் அருவாளுடையும் நமக்கு காட்சி தராங்க. கையில குழந்தையோட ஏந்தி நிற்கின்ற அம்மன் தான் ஏகாத்த அம்மன். திருமணமோ குழந்தை பேரோ நமக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அம்மனை வழிபட்டாலே போதும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கிற வீரபத்திரர் வழிபட்டோம்னா நமக்கு இருக்கிற தீவினைகளும் தோஷங்களும் நம்மள விட்டு பறந்து ஓடிரும்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற பெரிய கருப்பருக்கும் சின்ன கருப்பருக்கும் எல்லா வித அபிஷேகங்களும் ரொம்ப சிறப்பா நடைபெறும். இங்க இருக்கிற பெரிய கருப்பருக்குள்ள சிவன் சுயம்புவாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல நிறைய சன்னதிகள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா ராக்காயி அம்மன், காட்டேரி, மகாகாளி, சப்த கன்னிகள், ஆதிசேஷன், அடைக்காத்தாள், துர்க்கை, அலமேலு அம்மன், தெய்வானை அம்மன், மெய்யப்ப ஆயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திருக்கோவில் நகரத்தார் பெருமக்களால் வழிபடுற 108 குல தெய்வ கோவில்ல ஒன்று. இந்த கோவில்ல சூலாடு குத்தி வழிபடுறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கலும் வைப்பாங்க. கருப்பர் துதி. அழகான ராங்கியம் திருக்கோயில்ல குடிக்கொண்ட அரசால வந்த கருப்பனே, அடி அடியின் வாளை போல குளம் கோத்திரம் அனைத்தையும் தாக்கும் கருப்பனே, மேலோர் கீழோர் பேதங்கள் இல்லாமல் மெய்யால வந்த கருப்பனே, முன்னோடி சப்பானி இருவரையும் கொண்டு இந்த உலக ஆள வந்த கருப்பனே, புளிய மரத்தடியிலே வளம்பிடியின் கருப்பண்ணன் இவன் கோவில் கொண்டாடும் மனமே, புண்ணிய தீர்த்தமும் புளிய மரத்தின் இலையும் பெற்றாலே புகழோடு வாழ்வு வருமே, கரிய பெரும் ஈசையும் கையில் ஒரு அருவாளையும் கருநீரு பட்டும் உடையான், காலில் சலங்கை உடையான், தன் கூசவே குதிரையின் மேல் ஏறி வருவான், ஏவள் பின்னி சூனியம் எவர் செய்ய வந்தாலும் இயலாது கருப்பனிடம், எது வந்தாலும் போனாலும் கருப்பண்ணன் கருணையால் எல்லாம் நலமாகுமே, கருப்பண்ணன் வாழ்கின்ற ராங்கியம் பதி என்ற கைலாசம் போல் இருக்குமே, கொண்டாடு கொண்டாடு பெரிய கருப்பனை குறையாத செல்வம் மிகுமே, இன்னல்கள் நீங்கி வாழ்க்கையில் வாழ்வு பெற ராங்கியம் உறங்கா புலி கருப்பரை வழிபடலாம். செவி வழி கேட்ட ராங்கியம் கருப்பர் பற்றிய செய்திகளை இந்த வீடியோல பதிவிட்டிருக்கேன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராங்கியம் கருப்பர் கோவில்ல சூப்பரா தரிசனம் பார்த்துட்டு ஃபேமிலியோட ஹாப்பியா பாசிட்டிவ் வைபோட
வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதாஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், விஷ் யூ ஆல்.